எங்களோட ஒத்த கருத்துக்கள் உடையவங்க எங்களோட கூட்டணியில் சேரலான்னு இருக்காங்க முதல்வர் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எப்படி பாக்குறீங்க முதல்வர் வேட்பாளராக கமலஹாசன் அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறது இதுலலாம் பார்க்குற மாதிரி கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்றது கீழே அந்த நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கீழே போடுற மாதிரி இதுவும் கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டதுன்ற மாதிரி தான் நான் பாக்குறேன் நூத்தி பத்து தொகுதி தான் டார்கெட் பண்றாங்கன்னா கட்சி இன்னும் முழுமையா வளர்ச்சி பெறல மக்கள் நீதி மையம் ஒத்த கருத்துடையவர்கள் வாங்க அப்படின்னு கமலஹாசன் கூப்பிடுறாரு எந்த கட்சி மக்கள் நீதி மையத்தோடு இப்போ கூட்டணி வைக்க தயாரா இருக்கிறதா பாக்குறீங்க கமலை வந்து திமுக கூட்டணி கூப்பிட்றாங்க பாராளுமன்ற தேர்தல் கமல் வந்து அப்படி ஒரு ஃபிளிப் பண்ணிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு காங்கிரஸ் கூட்டணி முறிவதற்கு வாய்ப்பு இருக்கு திமுக வந்து எங்க கூட சேருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு அதிமுகவோட ரொம்ப முரணில் இருக்காரு ரொம்ப பிரச்சனையில தான் இருக்காரு கமலஹாசன் ரொம்ப வார்த்தை மோதல் கூட ரெண்டு பேருக்கும் அதிமுக கமல் நடந்துட்டு தான் இருக்கு எல்லா அமைச்சர்களுமே கமலை கடுமையாக அவங்க சொன்னாங்க ஆனால் திமுகவோட அவ்வளோ பெரிய மோதல் இருக்கிற மாதிரி தெரியல திமுக கூட்டணிக்கு கமல் வாய்ப்பு இருக்கா திரு ரஜினிகாந்த் வந்தால் என்னைய முதல்வர் வேட்பாளராக அனௌன்ஸ் பண்ணு திரு கமலஹாசன் சொல்லாம சொல்றாரு இப்போ இதுவே முதல்ல கமலும் ரஜினிகாந்தும் வருவாரங்களான்றதே நம்ம இப்போ வந்து பேசல ரஜினி வரட்டும் வந்து அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் சொல்லட்டும் ஏன்னா இந்த இடத்துல கமல் ஒரு இக்கண்ண வச்சிருக்காரு ஒருமித்த கருத்துடைய கட்சிகளோடு கூட்டணி அப்ப ரஜினிகாந்த் எடுத்துட்டு வர கருத்தை பார்க்கணும் முதல்ல திரு கமலஹாசன் அப்ப பிக் பாஸ் வந்து தன்னுடைய அரசியல் கட்சிக்காகவும் பயன்படுத்திக் கொள்கிறார் தன்னுடைய பிரச்சாரத்துக்காகவும் பயன்படுத்திக்கிறார் நான் ஒரு பத்திரிகையாளர் அப்படிதான் பாக்குறேன் நீங்க பாக்குறீங்க பாக்கல உங்க டிவி முன்னாடி கமலஹாசன் வந்து வார வாரம் பேச போறாரு ஒரு பத்து வாரமோ பன்னெண்டு வாரமோ வீட்டு வாசல வந்து பேச போறாரு தேர்தலை ஒட்டி வேற இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு தான் பயன்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் விஜய் அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர் சொல்றாரு இன்னைக்கு மக்கள் இயக்கமாக விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கிறது நாளைக்கு அரசியல் கட்சியாக கூட மக்கள் விருப்பப்பட்டாங்கன்னா மக்கள் சக்தி ஒன்றிணைந்து அழைத்தால் நாங்கள் நிச்சயமாக வருவோம் சொல்றாரு விஜயும் ஒரு நாளைக்கு நிச்சயம் அரசியல் வரப்போ வருவார் இது வந்து நான் என்னிடம் தான் அது ஒரு மாற்று கருத்தில் விஜய்க்கு அரசியலுக்கான தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பத்திரிக்கையாளர் பரத் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு பரத் சார் வணக்கம் வணக்கம் மகேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் லைஃப் இஸ் பேக் மெது மெதுவாக வர ஆரம்பிச்சிருக்கோம் தேர்தலுக்கு எட்டு மாதம் இருக்கு ஒரு ஜோஷோட தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் நன்றி சார் திரு கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் கட்சியினுடைய ஒரு கூட்டம் செயற்குழு கூட்டத்தை ஜிஆர்டி ஹோட்டலில் பத்திரிக்கையாளர்லாம் வர வேண்டாம் கொரோனா காலத்தில் நீங்கள்லாம் உங்களுக்கான அறிக்கையை நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை போட்டாங்க கூட்டத்தில் நிறைய விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டதாக சொன்னாங்க நிறைய தீர்மானங்கள்லாம் அவங்க விட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் மக்கள் நீதி மயம் கட்சியின் முதல்வர் வேட்பாளராக திரு கமலஹாசன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மூன்று சதவீத வாக்குகள் உள்ள ஒரு கட்சி மக்கள் நீதி மயம் எங்களோடு ஒத்த கருத்துக்கள் உடையவங்க எங்களோட கூட்டணியில் சேரலான்னு இருக்காங்க முதல்வர் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எப்படி பார்க்குறீங்க முதல்வர் வேட்பாளராக கமலஹாசன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறத இது நான் வந்து இது பத்திரிகையாளரை கூட்டி உங்களை எங்களுக்கு சொன்ன செய்தியை விட தன்னுடைய கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கட்சி சார்ந்த தொண்டர்களுக்கு எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் கமலை படுத்தி தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் மக்கள் எங்கேயுமே கமலை மக்கள் படுத்தி கமலை வச்சு தான் நமக்கு எல்லாமேன்றதுனால அவர்களுக்கு ஒரு தேர்தல் கெட்டு மாசம் இருக்கு பார்த்துக்கோங்க நம்ம லோக்கல் பாடி எலெக்ஷன் ஃபைட் பண்ணல பார்லமெண்ட் எலெக்ஷனோட நின்றுட்டாங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம சீரியஸாக எடுத்துட்டு இருக்கோம் நம்ம நிற்க போகிறோம் வர போகிறோம் பாருங்கன்னு சொல்வதற்கான ஒரு சமிகை ஒரு செய்தியாக அதை அவங்க சொல்லியிருக்காங்க நூற்றி பத்து அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து தொகுதிக்காக ஆன விஷயங்கள் மட்டும்தான் அதில் அப்பாயின்மெண்ட்டும் பண்ணியிருக்கிறதுனால அவர் அழகாக தெளிவாக ஒரு டோரை அழகாக திறந்து வச்சுக்கிட்டு அந்த டோரை இந்த சைட் திறந்துடுச்சு ஏன்னா ஒருமித்த கருத்துடைய கட்சிகளுடன் கூட்டணி வைப்பதே கமல் முடிவு செய்வார் ஒரு தீர்மானம் இன்னொரு தீர்மானம் திரு கமலஹாசன் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாடு ஸோ இந்த தீர்மானம் என்பது தன் தொண்டர்களுக்கான தீர்மானமாகவும் இந்த தீர்மானம் வந்து தேர்தலை நோக்கி தன்னுடைய கட்சியோட எக்சிஸ்டென்ஷியல் விஷயங்களுக்கான தீர்மானமாகவும் நான் பார்க்குறேன் ஸோ இது எல்லா கட்சியும் சேர்தான் இப்போ சீமான் கட்சியில் எடுத்துக்கிட்டு இரநூத்தி நாலு தொகுதியில் நிற்கிறோம் நாங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ல போறாங்க இப்போ பிஜேபிலேயே பாருங்க நாங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை இந்த காலகட்டம்லாம் இருக்கு ஸோ அது வந்து ஒரு உன் ஒரு உத்வேகம் கொடுக்கறதுக்கு ஒரு உந்துதலா இருக்கிறதுக்கு இதை சொல்லியிருப்பாங்க இது நம்ம இந்த இதுலலாம் பார்க்குற பாக்குற மாதிரி கடைசி நேரம் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்றது கீழே அந்த நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கீழ போடுற மாதிரி இதுவும் கடைசி நேர மாறுதலுக்கு உட்பட்டதுன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் நூற்றி பத்து தொகுதி தான் டார்கெட் பண்ணுறாங்கன்னா கட்சி இன்னும் முழுமையா வளர்ச்சி பெறலப்ப மக்கள் மையம் இல்ல நான் அப்படி பாக்கல அவங்க முதல் கட்டமா நூத்தி பத்துன்னு எடுத்துக்கலாம் நம்ம எனக்கு தெரிஞ்சு என்னன்னா நூத்தி பத்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் அடுத்தது ஒரு தொடர்ந்து தொடர்ந்து கூட்டம் கூடலாம் இல்ல இது சார்ந்து ஏன்னா இந்த நூத்தி பத்து அவர் சொன்னதுக்கே ஒரு சில எதிர்வினைகள் இருக்கு பாசிட்டிவான சில வைப்ரேஷன்ஸும் வந்திருக்கு நம்ம பார்த்தோம் அந்த விஷயங்கள்ல ஒரு பேசு பொருளா இருக்காரு கமலஹாசன் வந்து தேர்தல் சந்திக்காம போன தேர்தல் சந்திக்காமலும் இன்னைக்கு ஒரு பேசுபொருளா இருக்காரு போது அந்த நூத்தி பத்துன்றது வந்து முதற்கட்டமா எடுத்துக்கலாம் ஏன்னா வெறும் நூத்தி பத்து மட்டும் நின்னுட்டு எப்படி ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் ஆக முடியும் நூத்தி பத்து ஜெயிச்சாலும் கூட ஆக முடியாது அவருக்கும் தெரியும் சோ அந்த பத்துன்றது ஒரு கணக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு பேலன்ஸுக்கு நம்ம அடுத்து போகலாம் அப்படின்ற கணக்காக இருக்கலாம்னு நான் பாசிட்டிவ் நோட்டேஷன்ல அதை அப்படி பாக்குறேன் ஒத்த கருத்துடையவர்கள் வாங்க அப்படின்னு கமலஹாசன் கூப்பிடறாரு எந்த கட்சி மக்கள் நீதி மையத்தோடு இப்ப கூட்டணி வைக்க தயாரா இருக்கிறதா பாக்குறீங்க இல்ல நான் இது இப்படி திருப்பி பாக்குறேன் நீங்க ஒத்த கருத்துடைய கட்சிக்கு என்னோடு வாங்கன்னு கமல் ஒரு டோரை ஓபன் பண்ண உடனே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல காங்கிரசின் கே எஸ் அழகிரி சொல்றாரு கமல்ஹாசன் எங்களோடு சேரலாம் ஒத்தக்கருத்துடைய மத சார்பின்மை என்ற புள்ளியில கமலஹாசன் நிறைய பேசுறாரு நாங்க மத சார்பின்மை வந்து தூக்கி பிடிக்கிறவங்க சோ ஒத்த கருத்துடைய அந்த ஒத்த கருத்துடைய நம்ம எல்லாரும் ஒண்ணு சேரலாமே ஏன் வரலாமே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்துருச்சுன்னா அப்ப நாள் வந்து ஸ்டேட்டஸ் கியூ அமைதியாக இந்த இடத்துல ஒரு கமலஹாசனுக்கான ஒரு அழைப்பு ஒரு தேசிய கட்சியின் தமிழ்நாட்டு தலைவரிடமிருந்து போயிருக்கு பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி காங்கிரஸோட கூட்டணி சேருன்றாங்களா இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்காங்க காங்கிரஸ் கமலை வந்து திமுக கூட்டணி கூப்பிடுறாங்களா இப்போ அதை வந்து இது எந்த கெப்பாசிட்டியில் கூப்பிட்டு அழகிரி தெளிவா சொல்லணும் ஏன்னா நான் எப்படி பாக்குறேன்னா பாராளுமன்ற தேர்தல் முன்னாடி கமல் வந்து அப்படி ஒரு வார்த்தை சொன்னாரு காங்கிரஸ் கூட்டணி முறிவதற்கு வாய்ப்பு இருக்கு திமுகல இருந்து எங்க கூட சேருவதற்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார் நம்ம அத பத்தி பேசி ராகுலையும் போய் பாத்துட்டு வந்தாரு நம்ம ஆமா நம்ம அந்த இதை பத்தி நம்ம விரிவாகவும் பேசியிருக்கோம் அப்ப அந்த டயத்திலேயே கூட சோ அத நான் மனசுல வச்சு இப்ப திடீர்னு அந்த பாசம் வந்து அழகிரியின் பாசமா தான் பாக்குறேன் ஸ்டாலின் முன்னாடியும் பேசல ஒருவேளை அழகிரி சொன்னதுக்கு அப்புறமாவும் எதுவும் பேசவும் இல்ல அப்படின்னு என்னன்னா அது ஒரு பொருட்டா அவர் எடுத்துக்கல சரி பட் கமலஹாசன் பார்ல இருந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா கமலை பொறுத்தவரை மத சார்பின்மை மட்டுமே ஒற்றை பொருளா இல்ல காங்கிரஸ்க்கு வேணா ஒற்றை பொருள் மத சார்பின்மை கமலை பொறுத்த மட்டும் கட்சி தொடங்கப்பட்டது ஒரு பாராளுமன்ற தேர்தல் சந்திச்சதே திமுக அதிமுக எதிராக ஒரு விஷயம் மத சார்பின்மை தாண்டி ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் நான் எல்லாம் சேர்ந்ததா தான் கொண்டு வரேன் மத சார்பின்ற ஒத்த புள்ளி இங்க சொருகிட்டா அது தப்பாயிடும் அப்ப மதம் உண்டு மதம் இல்லை என்ற அந்த ஒரு சர்ச்சைக்குள்ள கமல் சிக்க விரும்ப மாட்டான்றது நான் ரொம்ப தெளிவா இருக்கேன் சோ தான் ஒரு அமைதி காக்குறாரு மறுக்கவும் இல்ல அழகிரி விடுத்த கோரிக்கை அப்படியே இருக்கு முடியாதுன்னு கமலஹாசன் சொல்லல நீங்க அந்த இடத்துல அவர் ஒரு ஷூட் பொலிட்டீஷன் பிஹேவ் பண்ணிருக்காரு நம்ம பாத்துருக்கோம் என்னை பொறுத்தவரை அந்த ஒத்த கருத்துன்றது மதசபின்மையா

அவர் வேற டோர்ஸ் எல்லாமும் திறந்து வச்சுட்டு இருக்கா மாதிரி தான் தன் முதலமைச்சர் கட்சி தொண்டர்களுக்காக சொல்லி வெயிட் பண்றாரோ ஒரு ஃபீலு சார் அதிமுக ரொம்ப முரணில் இருக்காரு ரொம்ப பிரச்சனையில் தான் இருக்காரு கமலஹாசன் ரொம்ப வார்த்தை மோதல் கூட ரெண்டு பேருக்கும் அதிமுக ஜஸ்ட் கமல் தான் இருக்கு எல்லா அமைச்சர்களுமே கமலை கடுமையா அவங்க சொல்றாங்க ஆனா திமுக அவ்வளோ பெரிய மோதல் இருக்கிற மாதிரி தெரியல திமுக கூட்டணிக்கு கமல் வாய்ப்பு இருக்கா இல்லை சார் நீங்கள் அப்படியே ஒரு விஷயம் கவனிக்கணும் திமுக கூட்டணியில் வாய்ப்பு இருக்கான ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு எங்கள் கூட்டணியை ஆட்டோ முடியாது அசைக்க முடியாது எங்கள் கூட்டணி ஆல்மோஸ்ட் சட்டம் நாங்கள் எல்லாம் டிசைட் பண்ணிட்டோம் நாங்கள் பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு சரி இருக்கிறது போருன்ற மாதிரி தான் கூட்டணியின் தலைவர் தான் சொல்லணும் கூட்டணியில் அங்கம் வகிக்கிற ஒரு கட்சியோட தலைவர் அவர் விருப்பத்துக்கு ஏற்றவன் நீ வரலாம் நான் வரையான்னு கேட்கலாம் பேசலாம் ஒருவேளை சிக்னல் கிடைச்சா அங்கே கொண்டு போகலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி கமலை பொறுத்தவரை திமுகவோட உரசல் இல்லைன்னு சொல்லவே முடியாது ஏன்னா அவங்க முரசொலியில் கமலகாசனை என்ன மாதிரி எழுதினாங்க அதாவது நீங்க சொன்னீங்க நான் கருப்பு சட்டைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கமலஹாசனை பற்றி அவர்கள் எழுதியதையும் நம்ம பார்த்திருக்கோம் அதுக்கு மறுப்பு வரல ரஜினிகாந்தை பற்றி எழுதியதற்கு மறுப்பு இருந்தது கமலை பற்றி எழுதியது ஸ்டில் ஸ்டான்ஸ் தி சேம் அதற்கான மறுப்புகள் கூட இன்னும் இது வரைக்கும் வரல இன்னொன்று கமலஹாசனை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக ரெண்டு பேரையும் ஈக்குவி டிஸ்டன்ட் ஏடிஎம்கே ஆகட்டும் டிஎம்கே வாக்கட்டும் ஈக்கு டிசிஷன் நீங்க இன்னைக்கு வேணா வந்து ஏடிஎம்கே பேசல அது டிஎம்கே பேசல ஏடிஎம்கே மட்டுமே சாடாரலாம் சொல்லலாம் பட் தேர்தல் நேரத்தில் அவர் பேசினதெல்லாம் நமக்கும் ஞாபகம் இருக்கு டிஎம்கே ஞாபகம் இருக்கும் ஏடிஎம்கே ஞாபகம் இருக்க போகிறது என்ன சொல்லி என்ன வாக்கு கேட்டிருக்காரு அவர் அர்பன் சென்டர்ஸ்ல தான் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காரு நீங்க நல்லா உன்னிப்பா பாத்தீங்கன்னா அர்பன் சென்டர்ஸ் விச் ஆர் ஆல் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கூட அவர் ஓட்டு வாங்கியிருக்காரு என்னை பொறுத்தவரை பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரிமோட் நான் நினைக்கிறேன் அவர் தன்னை ஒரு தனி சக்தியாக காட்டிக்க பாப்பேனா அவரை பொறுத்தவரை இந்த தேர்தல் இல்லை என்றாலும் அவருக்கான ஸ்பேஸ் இருக்கு நான் நிச்சயமா கமலஹாசனை ஒரு இவால்விங் லீடரா தான் பாக்குறேன் அவருக்கான ஸ்பேஸ் இருக்கிற பட்சத்தில் ஹரி பண்ண மாட்டாரு பட் ஒரு மாற்றம் கொண்டு வருவதற்கான விதையை நாங்க இங்க விதைக்கிறோம் இங்க பேசுறோம் பார் நாங்க வந்து வேட்பாளராகவே அறிவிச்சிட்டோம் நாங்க ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கோம் நாங்க ஆளுங்கட்சியை எதிர்க்கிறோம் இவங்களையும் எதிர்க்கிறோம் மூன்றாவது மாற்று சக்தியை நாங்க ஒரு ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் சீட்டு படியவில்லை என்றால் வந்தாலும் இங்க வரத்துக்கான ஒரு இடமா நாங்க இருக்கோம் அப்படி என்றா இதெல்லாம் பொலிட்டிக்கல்ல போக போக தான் தெரியும் ஜனவரி பிப்ரவரியில தான் இதுக்கான கிளியர் கட் அனாலிசி தெரியும் பட் நீங்க கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ரெயிட் பதில் என்னால் சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்சு சான்சஸ் ஆர் வெரி ரிமோட் ஆஃப் கமலஹாசன் அழைப்பு விடுத்தாலும் நம்மளே பார்த்தோம் ஒரு கட்சி மீட்டிங்கே வந்து கட்சிகளுக்கு தான் அழைப்பு கமலஹாசனுக்கு அழைப்பு மாதிரியான சமிகைகளும் திமுக குடுத்து அதற்கப்புறம் நடிகர்னு போட்டு தான் அவருக்கு இன்வைடேஷனே போச்சு கட்சி தொடங்கிய பின்பும் இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் ஈஸியா நீங்க ஒரு தேர்தலை வச்சு போய் சேர்ந்து கமல் கூட்டணிக்கு விருப்பப்படுகிறார் அப்படிதான் தெரியுதா எல்லாருமே கூட்டணி தேர்தலை பொறுத்தவரை பெரும்பெரும் கட்சிகளான திமுகவும் அதிமுகவும் கூட்டணி போகும்போது மிகப்பெரிய ஃபிஷ்ஷுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஃபிஷ் வந்து வாட்டரில் கூட்டணியாக போகும்போது நாங்கள் ஏன் கூட்டணியும் இல்லாமல் வரக்கூடாது ஸோ அப்போ அது கமலஹாசன்றவர் அந்த அதே எதிர்நீச்சல் போட்டு வரணும்னா அவருக்கான ஒரு கூட்டணியே ஒத்த சிந்தனை உள்ள நீங்கள் பார்த்தீங்க அதுக்கு ஒருமித்த கருத்துடைய கட்சிகளோடு கமல் கை கோர்ப்பார் அது எந்த கட்சி என்னன்றது காலம் பதில் சொல்ல போது அடுத்து வர அந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலைன்ஸு அதெல்லாம் பண்ணும்போது அதற்கான விடயங்கள்லாம் வரப்போகுது பட் இப்போ ஆஸ் ஆஃப் நோ எனக்கு தெரிஞ்சு யாராக இருந்தாலும் இன்றைய அரசியல் சூழ்நிலையில் ஒரு கூட்டணி அமைப்பது அது கூட சேர்ந்து போகிறதுன்றது ரொம்ப தெளிவாக இருப்பாங்க தனித்து அவ்வளோ ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து ஒரு ஜெயலலிதாவோ கருணாநிதியோ இல்லை ஒரு ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறில் கூட்டணின்ற பேரில் எல்லாருமே ரெட்டை இலையில் நிற்கிறாங்கன்னு போது அது கிட்டத்தட்ட வந்து சிங்கிள் பார்ட்டி தான் பெரிய விஷயம் கிடையாது அது ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் ஸ்பேஸ் கொடுக்க போகிறோம் தவறான செய்திகள் நாங்களே உதய சூழ்நிலை நிற்க போகிறோன்றது ரொம்ப அழகாக கிளாரிஃபை பண்ணிருக்காரு ஸோ இதெல்லாம் பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் யாராக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் தவிர அனைவருமே ஒரு கூட்டணியில் போற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இதுல இன்னொரு வியூவும் பார்க்க முடியுது சார் திரு கமலஹாசன் தன்னை முதல்வர் வேட்பாளர்னு தன் கட்சியின் மூலமாக அனௌன்ஸ் பண்றதை வச்சு பார்க்கும்போது திரு ரஜினிகாந்துக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்கறதா சொல்றாங்க முதல்ல ரஜினிகாந்த் வருவாரா அப்படின்றதே ஒரு கேள்வியா இருந்துட்டு இருக்கு ரொம்ப காலமா கேட்டுட்டு இருக்கோம் நம்ம ரஜினியை பற்றி விவாதம் வேண்டாம் கமலுக்கு வந்துடலாம்னு பார்த்தாலே ரஜினி அங்கேயும் வராரு ஏன்னா தேவைப்பட்டா நாங்க ரெண்டு பேரும் இணைய ஒன்று எல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால வந்து திரு ரஜினிகாந்த் வந்தால் என்னைய முதல்வர் வேட்பாளரா அனௌன்ஸ் பண்ணுன்னு திரு கமலஹாசன் சொல்லாமல் சொல்றாரா இப்போ இல்ல நீங்க ஒரு விஷயம் நல்லா கவனிச்சு பாருங்க இஃப் நீட் அரைசஸ் இஃப் நீட் அரைசஸ் நானும் ரஜினிகாந்த் அவர்களும் கட்சி ஆரம்பித்தால் நீட் அரைசஸ் ஒன்று சேருவோன்னு தான் அவர் சொல்லியிருக்காரு இன்னைக்கு ரஜினிகாந்த் நீங்கள் நீங்க அந்த கேட்ட கேள்வியோ பதிலுக்கு ரஜினிகாந்த் இன்று வரை கட்சி தொடங்கவில்லை இன்று வரை நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த மூவ் வரைக்கும் ரஜினிகாந்தினுடைய கட்சியான தொடங்கப்படவில்லை அப்படி இருக்கிற சூழ்நிலை கமலஹாசன் வந்து தன்னோட செயற்குழை கூட்டி நான் சொன்ன மாதிரி தொண்டர்களுக்கான ஒரு செய்தி கொடுக்கணும் சமிக்கை கொடுக்கணும்னா அந்த இடத்துல அமைதியாக வந்து ஒரு செயற்குழை கூட்டிட்டு ஒத்த கருத்துடைய பிறகு பார்ப்போம் அப்படின்லாம் சொன்னால் நான் சொன்ன அந்த முதல் போர்ஷன் இருக்குது பாருங்க தொண்டர்களுக்கான உத்வேகம் ஏன்னா நம்ம நடுவில் ஒரு தேர்தலை சந்திக்கல கட்சியை பில்டு பண்ணுறோம் கொண்டு வரோம் கிராம சபை மீட்டிங்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் போது அந்த இடத்தில் தன்னை ஒரு தலைவனாக மக்கள்கிட்ட நான் இருக்கேன் கவலைப்படாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பார்த்தேன்

கட்சிகளோட கூட்டணி அப்ப ரஜினிகாந்த் எடுத்துட்டு வர கருத்தை பார்க்கணும் முதல்ல அவர் என்ன சித்தாந்தத்துல உள்ள வர போறாரு முதல் மீட்டிங்ல என்ன சொல்லுவாரு அதை தான் ஒரு ஃபீலர் இங்க போகணுமே தவிர இது ரஜினிக்காக கொடுக்கப்பட்டதுன்றது இல்லை அதனால தான் நான் முதல்லயே உங்களுக்கான கேள்விக்கான பதிலா சொன்னேன் தன் கட்சியில் இருப்பவர்களுக்கு நான் தான் இல்ல நான் கேட்கறது ஒத்த கருத்துடைய யாரா இருந்தாலும் அவங்களோட கூட்டணி கமலஹாசன் சொல்லிட்டாரு திரு ரஜினிகாந்த் வராருன்னே வச்சுக்கிட்டா அவர் வந்து ஆன்மீக அரசியல் ஏற்கனவே சொல்லிட்டாரு தெளிவா சொல்லியிருக்காரு ஆன்மீக அரசியல் பண்ணும் ரஜினிகாந்தோட கமல் கூட்டணி வைப்பாரா அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன் கூட்டணின்றது வந்து அன்றைய கல் நிலவரம் நான் சொல்லியிருக்கேன் இரண்டாவது ஒரு ஒரு சித்தாந்தம் வந்து இது எல்லாத்தையும் விட இந்த கோடுகள் சொன்னோம் மதசாரமேன்னு ஒரு கோடு ஊழல்னு ஒரு கோடு இந்த இந்த கோடுகளை போட்டு வரும்போது அதோட ஒரு பெரிய ஒத்த கருத்துடைய கோடு என்னன்னா கமலஹாசன் சொன்னது மையம் இங்குமல்ல இங்குமல்ல மாற்றாக நான் ரஜினிகாந்த் சொல்றது நவ் ஆர் நவர் பொலிட்டிகல் சேஞ்ச் அப்போ அந்த பெரிய கோடுன்றது ரெண்டு பேருக்கும் ஓரளவுக்கு காமனா இருக்கு நம்ம அந்த விஷயத்துல பார்த்தா அந்த ஐடியாலஜி வந்து இதெல்லாம் சித்தாந்த ரீதியாக ரெண்டு பேருக்கும் ஒத்து வராது சித்தாந்த ரீதின்னு பாத்தீங்கன்னா நான் சித்தாந்த ரீதியா ஒரு ரெண்டு கட்சிகள் ஒன்னு சேரலாமா சேரக்கூடாதுன்னு கேட்டா நான் திருப்பி திருப்பி மகாராஷ்டிராவில தான் போவேன் மகாராஷ்டிராவில ஒரு சிவசேனாவும்

அங்க கதவை திறந்திருக்கணும் அப்படியே அவரும் ஒத்துக்கிட்டு இவரும் ஒத்துக்கிட்டு போனாலும் அடுத்த கட்ட விஷயங்கள் அதை தாண்டி நம்ம என்ன பண்ண போறோம் சீட் சேரிங் இப்ப எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அதே சிக்கல் நான் சொன்ன முதல்ல சொன்ன காங்கிரஸ்க்கு என்ன எவ்வளவு சீட்டு கொடுக்கறதுன்ற சிக்கல் நமக்கு இப்போ மக்கள் நல கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அவங்க இருக்கும்போது நாற்பத்தி ஒன்று கீழே காங்கிரஸ்க்கு கொடுத்தா எப்படி அப்ப அதுக்கு வேற ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா வேற என்ன பண்ண போறோம் அந்த மாதிரி சிக்கல் இங்க பாருங்க பிஜேபி ஆல்ரெடி அறுபதுன்றாங்க தொண்ணூறுன்றாங்க பாமக தொண்ணூத்தி ஒன்பதுன்னே சொன்னாங்க தேமுதிக கூட்டணியில இன் பிரின்சிபல் இருக்கும் நாங்க ஆனா வந்து தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்போம்லாம் சொல்லி எல்லாருமே அந்த வார்த்தையை வந்து பயன்பட்டு கொண்டே இருக்கிறது அது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருவரும் இருதுருவ அரசியல் இருக்கிற வரைக்கும் மூன்றாவது ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் உள்ள இல்லாத வரைக்கும் இந்த சின்ன சின்ன பார்ட்டிஸோ இல்ல நேஷனல் பார்ட்டிஸோ இல்ல ரீஜனல் பார்ட்டிஸோ இந்த விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் வருவாங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சரி திரு கமலஹாசன் அவர்களையும் முதல்வர் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாட்களே உடனே பிக் பாஸுக்கு போயிடுறாரு மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க நான் வந்து இது ஒரு டாக்டிக்கல் மூவாக பார்த்துட்டேன் என்னென்னா உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது வேர் யூ ஸ்பீக் பாலிடிக்ஸ் உங்க டிராயிங் ரூம்க்கே நான் வரேன் நீங்க யோசிச்சு பாருங்க அந்த பிக் பாஸ் ஷோ மூலமாக பண்ணுறது நீங்க அந்த ஷோ பார்த்துன்னா தெரிஞ்சிருக்கும் கன்சிஸ்டண்டா ஒவ்வொரு ஷோலையும் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் தனக்கான ஒரு எப்படி சொல்றது தன்னுடைய பிரச்சாரத்திற்கான ஒரு விஷயமா சட்டில அவர் பண்ணிட்டு தான் இருக்காரு ஒன்னு இன்னும் நேற்று பண்ணல தொடர்ந்து நாலு மூணு வருஷமாக பண்ணிட்டு இருக்காரு அதனோட கண்டினியூட்டி ஒன்று ரெண்டாவது விஷயம் நீங்க இதில் பார்க்க வேண்டியது என்னன்னா கமலஹாசனை பொறுத்தவரை வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் அது கூட ஒரு நாள் தான் ஷூட்டு நமக்கு அது ரெண்டு நாட்களாக டெலிகாஸ்ட் பண்ணப்படுகிறது அதுக்கு அவரை மாதிரி ஆர்டிஸ்ட் உட்காந்து ஸ்கிரிப்ட் பண்ணி முதலேருந்து ஒரு வாரமாக நெட்ரு பண்ணி கண்ணாடி முன்னாடி இன்னும் பண்ணுன்ற அவசியமும் இல்லை அவருக்கு அந்த ஸ்பான்டேனியஸ் பர்சன் அந்த காலையில் போய் அந்த ஷோ முடிச்சு சாயங்காலம் வந்துடுறாரு கட்சியில் பணிகள் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயற்குழு கூட்டம் கூட்டியிருக்காங்க உயர்மட்ட குழு பேசியிருக்கு நூற்றி பத்து தொகுதிக்கு ஆளுங்களை அப்பாயின் பண்ணியிருக்காங்க இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அந்த வேலைகள் தனியாகவும் அதுவும் போயிட்டு இருக்கு ஸோ என்னை பொறுத்தவரை அது ஒரு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா நாலு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க நம்ம மொட்டையாத நாலு பர்சன்ட்னு பார்த்தோம் ஓவரால் பட் குறிப்பிட்ட சில இடங்களில் சப் அர்பன் ஏரியாஸில் பூத்தில் முப்பது பர்சன்ட் வாங்கின பூத்தெல்லாமும் இருக்குது ஸோ அதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணனும் எப்படி பண்ணணும் அது வந்து இப்போ சைக்கிள் சைக்கிள் ரியாக்ஷன்ஸ் மாதிரி அது பாட்டுக்கு நடந்துகிட்டே இருக்கணும் இவரு சூப்பர்வைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு பெருசாக பண்ண வேண்டியிருக்கும் இவருடைய வேலை எப்போ தொடங்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் முடிஞ்ச உடனே இவர் வேலை தொடங்கலாம் ஏன்னா எல்லாருமே ஜனவரி பிப்ரவரியில் மக்கள் இதை ஏற்றுக்கிட்டாங்க மக்களை ஏற்றுப்பாங்க மக்களை பொறுத்தவரை அவங்களுக்கு விசிபிலிட்டி தாங்க வேணும் ஒரு லீடருக்கு இப்போ நான் யோசிச்சு பாருங்க நான் அந்த நான் சொல்லக்கூடிய ஒரு லீடர் என் வீட்டுக்கு வந்து சாயங்காலம் வந்து டிவியில் வந்து சாயங்காலம் நைட் எட்டு மணிக்கு இந்த விஷயத்தையே பேசிட்டு போறாரு திரு கமலஹாசன் அப்போ பிக் பாஸ் வந்து தன்னுடைய அரசியல் கட்சிக்காகவும் பயன்படுத்திக் கொள்கிறார் தன்னுடைய பிரச்சாரத்துக்காகவும் பயன்படுத்திக்கிறார்ன்றீங்களா இப்படி நான் ஒரு பத்திரிகையாளர் அப்படிதான் பாக்குறேன் எனக்கு இந்த ரெண்டு ஷோ ரெண்டு வீக்கெண்ட் கமலஹாசனை பார்த்த வரைக்கும் அதுல வந்து லீடர்ஷிப்பை பத்தி பேசுறாரு மக்கள் ஓட்டு போறதை பத்தி பேசுறாரு பல விஷயங்கள் பேசுறாரு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷோல இருந்து அழகாக ஒரு ஆர்டிகல் பண்ணி ஷோ உள்ளே அந்த மாதிரி விஷயங்களை கண்டென்ட் உள்ளே கொண்டு வரத பார்க்கும்போது அவருக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் அது அது அவர் பண்ணிட்டு இருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன் அது ரீச்சும் ஆகுது ஏன்னா டிராயிங் ரூமுக்கு வராங்க நீங்கள் பார்க்குறீங்க பார்க்கல அவங்க டிவி முன்னாடி கமலஹாசன் வந்து வார வாரம் பேச போகிறாரு ஒரு பத்து வாரமோ பன்னெண்டு வாரமோ உங்கள் வீட்டு வாசலில் வந்து பேசக்க போறாரு தேர்தலை ஒட்டி வேற இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு பயன்படுத்தி கொள்ள மாட்டார்கள் அது ஓட்டாக போதா இல்லை வேற மெசேஜ் கொடுக்க போகிறா அதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது அது நம்ம ஃபைனலாக வர்டிகில் பார்க்க போகிறோம் பட் யாருக்கும் இல்லாத ஒரு அட்வான்டேஜ் இவருக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா இவரு இவருக்கு அறிமுகம் தேவையில்லை ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களாக இவர் பார்த்து பழகினவங்க தான் எல்லாரும் இந்த அரசியல் தன்னுடைய அந்த ஒரு முகத்தை மக்களிடையே அதையும் கொண்டு போய் செலுத்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு காசு கொடுத்து செய்ய சொல்றாங்க யார் சார் சொல்ல போறாங்க ஒரு பத்திரிகையாளரா நிறைய திரைப்பிரபலங்களை கூட நீங்க பேட்டி எடுத்திருக்கீங்க சந்திச்சிருக்கீங்க நிறைய திரைப்பிரபலங்கள் இப்ப வந்து பாஜகவை நோக்கி வந்துட்டு இருக்காங்களே எப்படி பாக்குறீங்க வடிவேல் எல்லாம் வரப்போறதா சொல்றாங்க அதே போல எஸ் ஏ சந்திரசேகர் இன்னைக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம பார்த்திபன் பெயர் அடிப்படுகிறது விஷால் பெயர் அடிப்படுகிறது எப்படி பாக்குறீங்க எல்லாம் பாஜகவை நோக்கி வர்றதா சொல்றாங்க இல்ல பாஜக இவங்களை எல்லாம் அப்ரோச் பண்ணுதா பாஜக லீடர்ஷிப் சூப்பர் பாஜக அற்புதமா ஆட்சி செய்யறாங்க நாங்க எல்லாம் பாஜகல சேரோன்னு சொல்றோம் எல்லாருமே நான் ஒரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு டம் ஆட்சி பண்ணாங்க பாஜக அன்னைக்கு யாருமே இந்த இடத்துல இருந்து அங்க போய் சேர்வதற்கான வாய்ப்புகளோ யாருமே வந்து போய் சேர்றது எதுவுமே நடக்கல அப்போ இந்த தேர்தலை ஒட்டி மட்டும் சேர்றாங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னா இருந்து அப்ரோச் இருக்கு இல்லைன்னு மறுக்க முடியாது அதே நேரத்துல தெரிஞ்சும் தெரியாமலும் அடுத்த நான்கு வருடங்களுக்கு பாஜக ஆட்சி இருக்க தான் போகுது நம்ம அதை மறுப்பு சொல்ல இங்கேயும் பாஜக ஒரு ரிசர்ஜென்சி இருக்குன்ற மாதிரி ஒரு இமேஜும் இங்கே இருக்கு சோ என்னை பொறுத்தவரை இது வந்து சிச்சுவேஷனா கூட இருக்கலாம் ஒன்னு ரெண்டாவது நிஜமாவே கொள்கை இப்போ குஷ்பு பேசுறத வச்சு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இருந்து அவர்கள் நிஜமாவே அவருக்கான என்ன ஒரு மரியாதை கிடைச்சதுன்றதை நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ ஆல்டர்னேட் சோர்ஸாக என்ன இருக்குன்றதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்குலாம் வந்து இங்கே வந்து ஒரு ஒரு மரியாதையோடு கலந்து நாங்கள் வந்து உங்களுக்கு முக்கிய இது இங்கே லோக்கல்லேயே அவங்களை புறக்கணிச்சாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் ஜெனுவினாகவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் நேஷ்னல் பார்ட்டியில் சேரணும் அந்த நேஷ்னலிசம் ஃபீலிங் இருக்குது எங்களுக்கு இந்தியான்ற ஒரு ஃபீல் இருக்குது நாங்கள் ஒட்டு மொத்தமாக எங்களோட பாப்புலாரிட்டியோ எங்களோட சேவைகளோ நான் குளோபல் அது இந்தியாவா கொடுக்கணுன்ற ஆசை இப்படி சொல்லக்கூடிய விஷயங்களும் இருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பாக்கும்போது அரசியல் கட்சிகளுக்கு சேர்த்து இந்த திராவிட இன்னைக்கு பெரியாரிஸ்ட் தன்னை பெரியாரிஸ்ட் கமலாலயத்தில் சொல்றாங்க உட்காந்து அதே போல அவங்க ஒரு ஒரு செக்குலர் பர்சன் மாதிரி தான் அவங்களுடைய அடையாளமே இருந்துட்டு இருக்கு அவங்களுக்கு பாஜக எப்படி ஒத்து வருது இல்ல சார் ஒரு விஷயம் சார் தனிப்பட்ட கொள்கை குஷ்பு வந்து நம்ம மதிக்கிறோம் அவங்க கன்சிஸ்டன்டா இருந்தா தனிப்பட்ட கொள்கை ஒட்டுமொத்த பேரும் மத சார்புள்ள ஒரு பர்சன்ஸ் எல்லாருமே மதத்தை முன்னிறுத்து கொண்டு போய் பயணிக்கிறாங்க அதாவது மதம் வந்தா இப்ப எல் முருகன் அவரே எடுத்துக்கிட்டீங்கன்னா எல் முருகனே நான் வந்து பெரியாரை மதிப்போம் சமீப கால பேட்டிகள் நம்ம பாத்துட்டோம் சொல்லிருக்கோம் அதே அதாவது அந்த லீடர்னு வரும்போது ஒரு ராஷனலிஸ்ட் லீடர் வரும்போது அவருக்குரிய மரியாதை அவங்களும் கன்வீனியன் அவங்களோட அமர்வதற்கு இதே ஒரு மாற்று கருத்து இருந்து அவர்களுக்கான தலைவருக்கான கருத்து மாற்று என் கருத்து மாற்று இருக்குன்னு சொல்லும் போதுதான் குஷ்மூரி

எப்படி என்னன்றத பார்க்கணும் ரெண்டாவது அரசியல்வாதிகள் சினிமா நடிப்படர்கள் அரசியல் ஆசை இருக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு எல்லாரும் ஆசிரியர்கள் என்ன தவிப்போ டாக்டர்கோ ஒரு இன்ஜினியருக்கு ஒரு அட்வோகேட்டுக்கு நான் வந்து அரசியல் வந்து மக்களுக்கு சேவை செய்யறேன்னு சொல்றதுல நம்ம ஒத்துக்கிறோம் அப்போ சினிமா என்பதும் ஒரு தொழில் அதுல வேலை செய்யறவங்க வந்து நான் வந்து இன்ஃபெக்ட் ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜ் இருக்கு பாப்புலாரிட்டி இருக்கு நான் வரேன் பொது சேவை செய்ய வரேன்னு சொல்றதுல எல்லாருமே ரஜினிகாந்தோ கமலஹாசனும் கிடையாது தனியாக கட்சி ஆரம்பிச்சு நாங்க செய்யறவன் நாங்க பண்றோம்னு சொல்றதுக்கு அப்போ அவர்கள் ஏதோ ஒரு கட்சியை சார்ந்திருக்காங்க நம்ம திராவிட வரலாறுலேயே பாத்தீங்கன்னா

பிரச்சாரத்தில் கொடுக்கப்படும் பொறுப்புகள் அவங்க என்னென்னலாம் வந்து பண்ண பார்க்கும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் விசிபிலிட்டி தெரியும் இது வந்து நமக்கு இப்போ பாஜகவை சுற்றி சில நிகழ்வுகள் நடந்திருக்கு இப்போ அண்ணாமலை வந்தார் குஸ்பு வந்தார் நம்ம மைக்ரோஸ்கோபிக் லெவல் அவங்க யார் யார் வராங்க யார் போறாங்க அடுத்து யார் உள்ள யார் வராங்க கமலால பாக்குற மாதிரி பாக்கிறமோ என்னவோ இதுவும் அதே நான் திருப்பி சொல்றேன் அடுத்த மார்ச் இல்ல பிப்வரியில அந்த கேம்பெயின் டீம் டூர்னு போட்டு நமக்குலாம் பத்திரிகை செய்திகள் வரும்போது இன்னொன்று கிளியராக தெரியும் விஜயோடைய அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் அவர் சொல்றாரு இன்னைக்கு மக்கள் இயக்கமாக விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கிறது நாளைக்கு அரசியல் கட்சியாக கூட மக்கள் விருப்பப்பட்டாங்களா மக்கள் சக்தி ஒன்றிணைந்து அழைத்தால் நாங்க நிச்சயமா வருவோன்னு சொல்றாரு ஸோ அவங்க அந்த ஒரு திட்டத்தோட இருக்கிற தான் தெரியுது ஒரு தோற்றம் ஆனா பாஜகவில் சேர போறதா இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் வதந்தி அந்த மாதிரி செய்தி எல்லாம் இல்லை அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாகவும் சில பேட்டிகள் கொடுத்துருக்காரு சில மௌனமா எங்க இதெல்லாம் பே நகைப்புக்குரிய விஷயமா இருக்குன்றாரு எஸ் ஏ சந்திரசேகருடைய திட்டம் அரசியலுக்கு தன்னுடைய மகனை அழைத்து வர வேண்டும் என்ற திட்டத்தில் இருக்கிறாரா கண்டிப்பா நம்ம இது இன்னி நேற்று ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடியே எஸ்எஸ்சி கூட தான் போய் ராகுல் காந்தியை பார்த்தார நம்ம மறுக்கவே முடியாது அப்போ நிறைய விஷயங்கள் பேசினாங்க எது எதோ கேட்டாங்க அது அதுக்கப்புறம் அதே எஸ் அவர்கள் தான் திரு ஜெயலலிதா அவர்களையும் போய் விஜயோடு பார்த்தாரு நமக்கு அதுலேயும் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அதை தொடர்ந்து விஜய் படங்களுக்கு ச சர்ச்சை அரசியல் ரீதியாக சில சர்ச்சைகள் பார்த்தோம் அது நான் ரெண்டு கட்சி ஆளும் போதும் அவருக்கான பிரச்சனைகள் வந்தது சரி அதையும் தாண்டி வெளில வந்து பார்த்தா மத்திய அரசினால பிரச்சனைன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த மாஸ்டர் படத்துக்கு அப்புறமா என்ன நடந்து நம்ம பார்த்தோம் அந்த ஷூட்ல அது அவரை சுற்றி அவருக்கான ரசிகர் பட்டாளம் பெருக பிறகு அது நான் தான் சொல்லிட்டு இருப்பேன் இது எப்பயுமே வந்து ஒரு இவால்விங் ப்ராசஸ் தாங்க ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கீங்க உங்களுக்கான கமாண்ட் இருக்குது நீங்கள் சொல்வதை கேட்டு நிறைய பேர் இருக்காங்கன்னா அதை நம்ம விஸ்தரிக்கலாமே அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கலாமே அது நேச்சுரல் ப்ராசஸ் நம்ம தமிழ்நாட்டில் அது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் அவருக்கான ஆசைகள் இருக்குது பட் இது என்னன்னா விஜய் என்பவர் வந்து அவர் விஷயத்தில் அவர் அவர் ஒரு ட்ராக்ல தனியாக போறாருன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் தனியாக நிதானமா நமக்கான இடம் இருக்கு நம்ம இப்ப சினிமால வந்திருக்கோம் உச்சத்தை தொட ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய படங்கள் இருக்கு பண்ணுவோம் இன்னும் கொஞ்சம் க்ரௌடப் இருக்கும் மக்களை சேர்த்துட்டு அப்புறமா வரும் இப்படியான விஷயங்கள் அதே நேரத்துல பேசிக் அரசியலுக்கான விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காருன்னு அவசரப்பட மாட்டாரு இப்போ மக்கள் அழைத்தால்னா கூட அவருக்கு தெரியும் மக்கள் அழைக்கிறதுன்ற விஜய் சொல்லல விஜயோட அப்பா சொல்றாரு ஏன்னா அவரை வளர்த்து எடுத்தவர் எந்த தகப்பனாருக்கும் தன் மகனின் வந்து பார்த்துக்கு ஒரு தீபொரிய கொண்டு வந்து போட்டிருக்காரு சார் மக்கள் சக்தி ஒன்றாக இணைந்து அழைத்தால் மக்கள் இயக்கமா இருக்கிறது வந்து நாளைக்கு அரசியல் நீங்க இப்ப நான் உனக்கு கேக்குறேன் மக்கள் சக்தி அழைச்சாதான் சார் நீங்க வர முடியும் இல்லையா அது அது வந்து ஓட்டு நீங்க ஓட்டா பாருங்க எப்ப கூட்டம் கூடி அழைப்பாங்கன்னு அவங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்களோ ஒருவேளை அப்படி இல்ல அவங்க சொல்றதனோட மீனிங் நான் எப்படி பாக்குறேன்னா தனக்கான தகுந்த நேரம் வரும்போதுன்றதை சொல்ல முடியாது நான் வந்து தகுந்தின இப்போ கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் ரஜினி பா பாருங்க ரஜினி ஃபார்முலா ஃபாலோ பண்றாருன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு இப்போ ஒரு புரட்சி வரட்டும் ரஜினி சொன்ன வார்த்தையை நீங்க இதில் ஈக்குவேட் பண்ணி பாருங்க மக்களை அழைச்சா நான் வரேன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும் இல்ல தோ நான் கட்சி விஜயோட வார்த்தையே எஸ் எஸ் சி சொல்றாருன்னு வச்சுக்க முடியுமா விஜயோட வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன் திருப்பி நான் சொல்கிறேன் அவர் சொல்ல வேண்டும் ஆனால் அவர் தகப்பனாரா அவருக்கான ஆசைகள் இருக்கு அவர் சில விஷயங்களை சொல்றாரு அரசியலுக்கு மகன் வரணும்னு எந்த தகப்பன்னு நினைக்க மாட்டாரு தன் மகனை முன்னிறுத்தணும்னு ஆசைப்பட மாட்டாரு சோ அந்த மாதிரியான விஷயம் அதுக்கேற்ற மாதிரி வெறும் அதாவது ப்ரொமோட் பண்ணல விஜய்க்காக ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்குது பாக்ஸ் ஆஃபீஸ் அதெல்லாம் இது திருப்பி எல்லாமே என்ன சொல்ல வர நம்ம மக்கள்கிட்ட டேபிளில் நீங்கள் வைக்கும்போது கன்வெர்ட் இன் டூ ஓட்ஸ் ஏன்னா இங்கே இங்கே தமிழ்நாடு அரசியலில் ஒரு மனிதன் வெற்றி பெற்றானா இல்லையா அரசியல்ன்றது எதை வச்சு டிசைட் பண்ணுறோன்னா அவர் வாங்கிய ஓட்டுகளும் அவர் வகிக்கின்ற பதவிகளும் தான் நல்லகண்ணு அவர்களை நம்ம இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அவர் வந்து என்ன ஒரு உயிரிய கொள்கைகளை வச்சிருந்தாலும் அரசியலில் நம்ம வந்து அவர் என்னென்னு பேசணும் அவர் வந்து ஒரு பெரிய விஷயமா பேசுறதில்லை ஆனால் ஐந்து முறை முதல்வராக இருந்திருக்காங்க நான்கு முறை முதல்வர் ஆளுமை சக்தி பெரியவர்கள் யார பேசுறோன்னா யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றார்கள் வெற்றி அதனாலதான் அந்த வெற்றியை நோக்கிய பயணங்கள் வெற்றிக்கான கூட்டணிகள் வெற்றிக்கான தேடல்கள் வெற்றிக்கான மேனிப இங்க வெற்றி ஒண்டிதாங்க நிக்கும் வெற்றியை தாண்டி நீங்க ஏதாவது ஒன்று போச்சுன்னா நீங்கள் வந்து தோல்வினா நீங்க மறக்கப்படுவீர்கள் சரித்திரத்தில் நீங்கள் மறக்கப்படுவீர்கள் அது எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு வர அரசியல்வாதிகளுக்கும் தெரியும் நேற்று வந்தவர்களுக்கும் தெரியும் நாளைக்கு வரப்போகிறவங்களுக்கும் தெரியும் அதனால தான் ரொம்ப கிளவராக ப்ளே பண்றாங்க எல்லாரும் விஜயும் ஒரு நாளைக்கு நிச்சயம் அரசியலுக்கு வரப்போ வருவார் இது வந்து நான் என்னில் தான் சொல்லிட்டு அது ஒரு மாற்றுக்கருத்தில் விஜய்க்கு அரசியலுக்கான விதை போடப்பட்டிருக்கு அது நிச்சயமாக அது வந்து ஒரு ஸ்டேஜில் மேனிஃபெஸ்டாக இன்ஃபேக்ட் நான் இன்ஃபேக்ட் இப்படி பார்க்கறேன் ஒருவேளை நீங்கள் சொல்கிற பட்சத்தில் நாளை ரஜினிகாந்த் வந்து கட்சியை தொடங்கி இந்த தேர்தலை சந்தித்து அவருடைய பாக்குகளோ வெற்றி சதவீதமோ எவ்வளோ இருக்குது என்ன மக்கள் எப்படி பார்த்தாங்க எப்படி அங்கீகரிக்கிறாங்க அவர் ஜெயிச்சிட்டா எப்படி ஜெயிக்கிறாரு இப்படி பல விஷயங்களை சிட்டிங் இந்த ஃபென்ஸ் நான் கேலரியில் உட்காந்து நீங்கள் பார்க்குறேன் இதெல்லாம் சரி எனக்கு ஒரு ஃபார்முலா ஸோ இதற்கான விஷயங்கள் இப்படி செய்யணும் ஒருவேளை ரஜினி தவறு செய்தால் அப்போ என்னென்ன தவறு அதை நம்ம பண்ணக்கூடாது ரெக்டிஃபிகேஷன் ப்ளஸ் ஆர் மைனஸ் இது எல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு குஷனில் அவர் இருக்கார் ஏன்னா வயசு இருக்குது

எந்தெந்த கொள்கைகள் எடுத்துட்டு வரா எப்படி பண்ணுறா அப்போ நம்ம ஸ்டைலுக்கு நம்ம அதை எப்படி பண்ணால் எப்படி இருக்கும் இது வந்து ஜஸ்ட் வியூ அண்ட் லேர்ன் த லெசன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் விஜய் வருதுன்றது என்னுடைய கருத்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒருவேளை ரஜினி வராமலே போனாலும் விஜய் வருவார் அப்போ வந்து ஏன் வரவில்லை அப்படின்றதுக்கான ஒரு அனாலிசிஸ் இருக்கலாம் அப்போ இதெல்லாம் பண்ணி அவர் வந்திருக்கலாம் அப்ப நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்ற விஷயம் வரதுன்றதுல தெளிவா இருக்காரு அதற்கான கட்டமைப்பு அவர் வச்சிருக்காரு தன் அவரை சூழ்ந்துள்ள ஆட்களும் பாத்தீங்கன்னா அரசியல் தெரிந்த ஒரு முன்னாள் எம்எல்ஏ மாதிரி சில பேர் அவங்க எல்லாம் கூட இருக்கிறதுனால அவருக்கான அந்த விஷயங்கள் நடந்துட்டுதான் இருக்கு சினிமாவிலும் தொடர்ந்து அந்த மாதிரியான ஒரு 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 ஜனரஞ்சகமான கருத்துக்கள் வெறும் என்டர்டெயினர் மட்டுமே கிடையாது விஜய் படங்கள் நீங்க போய் பார்த்தீங்கன்னா அது என்டர்டெயினரான்னு கேட்டீங்கன்னா ஆனா அதற்குள்ள பாத்தீங்கன்னா தன் பிராண்ட் பில்டிங்கான விஷயங்கள் தன்னுடைய அடுத்த நகர்வுக்கான சில விஷயங்கள்லாம் அழகா பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காரு அவர் அதுல தெளிவாதான் பண்ணிட்டு இருக்காரு பட் இதை எஸ் ஏசி சொல்றதுனாலயோ இல்ல வான்னு அவர் சொன்னாலோ இல்ல வராதுன்னு அவர் சொல்றதுனால இல்லாம தனி மனிதனாக விஜய் எடுக்கக்கூடிய முடிவுகள் அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் அப்படின்றது என் கருத்து இன்னமும் திரையிலிருந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்க வேண்டும்ன்ற மோகம் இருக்கா தமிழ்நாட்டில் இப்பவும் நம்ம திரையில இருந்தே வந்துட்டா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்ற எண்ணத்தை முதல்ல மாத்துவோம் அவர்களும் இந்த நாட்டில கடந்த காலங்கள் அப்படி நடந்திருக்கு மக்கள் இன்னைக்கு ரொம்ப விழுத்துக்கொள்ள எல்லாரும் பேசுறாங்க அது விழித்துக்கொள்றதை எதனால விழிச்சிக்கணும் அப்ப என்ன தப்பு நடந்து விழிச்சுக்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருந்தா தானே விழித்துக்கொள்ளணும் அப்போ தப்பு நடக்காத அப்ப ஏன் விழுத்துக்கொள்ளணும் நான் என்ன சொல்றேன் நம்ம அது ஏதோ அவங்க திரையில இருந்து எடுக்கிறதே தப்புன்ற ஒரு கொனட்டேஷன்ல பேசுறேன் அவர்களும் யாருமே ஒரு வெற்றி பெறணும்னா திரும்ப அந்த வெற்றிக்குள்ள வரேன் ஒரு திரையில் பிரபலமாக நான் இருப்பதுனாலே வெற்றி பெற்றனும் அப்படின்னு சொன்னா சிவாஜி ஜெயிச்சிருக்கணும் சிவாஜி கணேசனோட ஒரு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஆளுமை இருந்தாரு அவர் ஜெயிச்சிருக்கணுமே அவர் ஜெயிக்கவே இல்லையே கடைசி வைக்கணும் அதுக்கப்புறம் அவர் பாதையை பின்படுத்தி வந்த பல பேர் பல இயக்குனர் நடிகர்கள்லாம் இன்னைக்கு ஒன்றும் அரசியல்ல பலர் தோத்துருக்காங்க நான் என்ன சொல்றேன் அந்த வெற்றின்றதுக்கு வர்றதுக்கு அவங்க திரை மட்டும் பிரபலம் மட்டும் பத்தாம அவர்கள் மக்களிடம் அங்கீகாரம் வேண்டும் மக்கள் அங்கீகாரம் நீங்க உங்க ஸ்கிரீன்ல வந்து மாதேசம் வந்து ஒரு நூறு படம் ஹிட் கொடுத்துட்டான்றதுனாலே மாதேச தலைய வச்சு கொண்டாட மாட்டாங்க உங்கள் படங்கள் வரும்போது கொண்டாடப்படுவீர்கள் உங்கள் படத்தை திருவிழாவா கொண்டாடுவார்கள் நீங்க தேர்தலுக்கு வரீங்கன்னா அன்னைக்கு ஓட்டு போடுவாங்களா இப்ப சிரஞ்சீவினை ஒச கிளாசிக் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் கன்னைக்கு இந்த ஜெனரேஷனும் நம்ம பார்த்து சிரஞ்சீவின் எக்ஸாம்பிள்

மனப்பான்மை மக்களிடம் அவர்கள் ஏதாவது செய்திருக்க வேண்டும் இவ்வளவுதான் நான் சொல்ல வருது அதற்கான ஏதோ ஒரு இடத்துல இவங்க டிராவல் பண்ணிருக்கோம் ஏதோ ஒரு இடத்துல இவங்க டச் பண்ணிருக்கணும் அப்படின்றத எனக்கு அப்படி பார்த்தா எல்லா நடிகர்களையுமே கட்சி ஆரம்பிச்சு நாசியம் சொல்லாமே சோ ஏன் ஒரு குறிப்பிட்ட சில பேர் மட்டுமே அதுக்குள்ள பேசுறாங்க அப்படின்றத இந்த விவாதத்தோட பொருளா நான் பாக்குறேன் நிறைய திரைப்பிரபலங்கள் இப்ப அரசியலை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க இன்னும் வரவும் போறாங்க என்ன நடக்க போகுது மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றை பொறுத்திருந்து பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் பேசலாம் நன்றி திருபரத் சார் நன்றி வணக்கம் நன்றி நன்றி மீண்டும் ஒரு கொடி பிறக்குது நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்